பார்க்கலாம். வழக்கம் போல ரோசி மேம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பத்தி தான் நம்மள சொல்ல போறாங்க. இப்ப சம்மர் லீவ் எல்லாம் விட்டாச்சுல, பசங்களுக்காகவே ஒரு புது தகவலை எடுத்து வந்திருக்காங்க. ஆமா, அந்த சின்ன பசங்க எல்லாம் ஐஸ் சாப்பிட்டு தூக்கி போற குச்சி வச்சு ஏதோ செஞ்சு கட்டுறாங்க. ஆமா, அதை பத்தி தான் சொல்ல போறேன். ரோசி மேம் வந்து ஆல்ரெடி வந்து கிராஃப்ட்ஸ் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட், நிறைய விஷயங்கள் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க சாப்பிட்டு தூக்கி போற, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட சொல்லல, அந்த ஐஸ் குச்சிஸ் எல்லாம் வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் ரொம்ப அழகா பண்ண போறாங்க. அது மேல நிறைய கலர்ஸ் எல்லாம் ஏதோ அடிச்சு டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா கண்டிப்பா, ஏன்னா சம்மர் சீசன் வந்துருச்சு, பசங்களை அட்ராக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே ரோசி மேம் ஏதோ புதுசா சொல்ல போறாங்களாம். அது இந்த சின்ன பசங்களை வெளியில விளையாட விடக்கூடாது, அவங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரோசி செஞ்சு காமிச்ச பென் ஸ்டாண்ட் எப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து கிட்ஸ் எல்லாமே வந்து வீட்டுல வந்து சம்மர் வெகேஷனுக்காக எல்லாரும் வந்து வீட்டுல இருப்பீங்க. கிராஃப்டோட வந்து நம்ம வந்து சம்மர் வெகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வந்து உங்களுக்கு வந்து சின்னதா வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக் வேணும், பென் ஸ்டாண்ட் மீன் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வேணும். தென் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ வேணும், ப்ரஷ், சிசர், அது இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேர்ஸ் வந்து நார்மலா வந்து ஷாப்ல எல்லா ஷாப்லயும் வந்து இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். பல பல பேர்ஸ் வந்து கிடைக்கும், அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து அதை வந்து ஸ்டிக் பண்றதுக்காக. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து சார்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி தான் சார்ட் வந்து. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கொயரா வந்து நம்மளுக்கு வந்து ஏ ஃபோர் ஷீட் இல்லைன்னா வந்து சார்ட். ஏ ஃபோர் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா வந்து நீங்க வந்து ஸ்கூல் கிட்ஸ்னால எல்லாருக்கும் வந்து ஏ ஃபோர் ஷீட் இருக்கும். சார்ட் வந்து உங்களுக்கு வந்து கடையில வந்து உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி. இந்த மாதிரி ப்ளூ போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வந்து 5 minutes வந்து இது வந்து ட்ரைங் டைமிங் கொடுக்கணும். எப்பவுமே வந்து நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவசரப்பட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து போகக்கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து ட்ரைங் டைமிங் கொடுத்தாதான் இது வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதை வந்து அது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக் வந்து ஒரு மோதல் வந்து 6 pieces வந்து எடுக்கிறேன் நான். 6 ஸ்டிக் வந்து எடுத்துட்டு இதில் இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்னரில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு பென் ஸ்டாண்ட் தான் வந்து. இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் நம்ம பார்த்து அடுத்த செகண்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பென் வந்து, பென் ஸ்டாண்ட் வந்து. முதல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒர்க் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து முடிய போகுது. இது வந்து ஒட்டி முடிஞ்சிட்டேன். கீழே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து நல்லா வந்து பிளேஸ் பண்ணோம். இந்த ஸ்டிக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு, இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாரும் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து, கிடைக்காத இடமும் இல்லை. இது வந்து நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேப்ரிக் தான் இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து இது வந்து இல்லைன்னா ரங்கோலி பெயிண்ட்ஸ் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது கலர் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் வந்து டேப் பண்ணி எடுத்தாலே போதும். கலர் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து கலர் வந்து இருக்காது, ஒரு பாட்டில் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டேப்பிங் கொடுத்தாலே வந்து இது கலர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த ஸ்டிக் வந்து, ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மரத்தில் செய்கிறது தான், அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து கலர் வந்து எடுக்காது. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ப்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து பேர்ல் ஸ்டோன்ஸு இல்லை வந்து நார்மல் ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள். இது வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து நிறையா ஆகாது. முதல் வந்து உங்களுக்கு வந்து 5 rupees அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காஸ்ட் வரும். இதை வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன் ரேண்டமாக, அங்கங்கே அங்கங்கே வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களோட விஷ் நீங்கள் என்ன விருப்பப்பட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து சும்மா பிளைனாக போதும் அப்படின்னா கலர்ஸ் வந்து ஒரே கலர் இல்லாமல் ஆல்டர்னேட் கலர் கூட கொடுக்கலாம். ஆல்டர்னேட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிங்க் அண்ட் ப்ளூ கொடுக்கலாம், இல்லைனா வந்து பிங்க் அண்ட் எல்லோ கொடுக்கலாம், அப்புறம் ரெட் அண்ட் க்ரீன் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரே கலர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நம்மளோட விஷ் தான். நம்ம என்ன கலர் நம்ம வந்து இது பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து காமிக்கலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15 rupees முடிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பர்த்டே கிஃப்டாகவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்டாகவும் வந்து வந்து ரிட்டர்ன் கிஃப்டாகவும் நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணலாம், பிளஸன் பண்ணலாம். முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து பேர்ல் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்டிக் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
ஷாப்ல வந்து அவைலபிள். இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்குது. இதை வந்து நம்ம வந்து அங்கங்க அங்கங்க வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படி போடலாம்ட்டு ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி வைக்கலாம், இல்லைனா வந்து லீஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அங்கங்க அங்கங்க வந்து டாட் டாட்டாக மட்டும் வச்சுட்டு போகலாம். நான் வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மாதிரி நான் வந்து இதை வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே செய்யலாம்.